அஜித்துக்கும் எனக்கும் எந்த பிரச்சனை இல்லைங்க. இப்போ நிறைய பேர் வந்து அதிகாரம் சொன்னாங்க, அஜித் ஏன் அஜித்னு கூப்பிடுற, அஜித் சார்னு கூப்பிடுங்க. எனக்கு அஜித் வந்து ரொம்ப நாளா தெரியும், நோன் இட் இஸ். அது வந்து ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்றதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம். எங்களுக்கு வந்து நான் தான் சொல்றேன், சி பர்சனல் ஒப்பீனியன் என்றதை ரெஸ்பெக்ட் பண்ணும். இல்ல நான் இந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு நாங்கள் என்னைக்குமே சொன்னதில்லை. யூ ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன்ஸ் ஒப்பீனியன். அதே மாதிரிதான் ஐ அகெயின் ஐ டெல்லிங், எங்களுக்கு எந்த வகையிலும் கோபம் இல்லை. யார் வரல, வந்தவங்க இல்லை, அதிக சந்தோஷம் இல்லை, வராதவங்க இல்லை, அதிக கோபமும் இல்லை. I completely totally respect Ajit's opinion and Ajit varavadhu kondu velakam solluvan avasiyame illa. It's avanga personal opinion. Enakku adhu thevillama edaila vandha en nandargalu nariya per vandhu time of India la work on. Sorry to pinpoint one particular, ena na romba romba hurt avum bodhu avangala vandhu na pinpoint pannan. Times of India nu or patrikai la vandhu நான் எத்தனையோ பேட்டி கொடுத்துருக்கேன், எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன், என்னை கேட்டுதான் போடுவாங்க. ஆனா அன்னைக்கு வந்து காலங்காலத்தில் எனக்கே ஒரு சர்ப்ரைஸா வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல அஜித்தோட பாடல நிப்பாட்டிருக்கான் விஷால் அப்படின்னு. என்னங்க இது காமெடியா இருக்கு? ஒருவேளை நிப்பாட்டுனா என் பாடல்ல தான் நிப்பாட்டுவேன். நான் எடுத்து வந்து அஜித்தோட, அது ஒரு செய்தியா? முதல்ல நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, விஷால் வந்து அஜித்தோட பாடல் நிப்பாட்டுறான் அப்படின்னு என்னங்க இது? I felt really bad. நான் கூப்பிட்டு அந்த நண்பருக்கு நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இவ்வளோ அந்த ஆன் லென்த்ல இருக்கிற ஒரு நடிகர் வந்து யூ கேன் கான்டாக்ட், யூ கேன் கிளாரிபிகேஷன் எடுத்துக்கலாம், பட் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க பார்த்து ஒரு ஒரு விஷயத்தை போட்டீங்க, இல்லாத ஒரு விஷயத்த உண்டாக்குறதுக்கு எதுக்கு? எனக்கும் அஜித்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஐ லவ் அஜித், ஐ லவ் விஜய், ஐ லவ் ரஜினிகாந்த், ஐ லவ் கமல்ஹாசன், ஐ லவ் ஆல் ஆக்டர்ஸ் ஆஃப் நடிகர் சங்கம். எனக்கு பிரச்சனை பண்றதுக்காக நடிகர் சங்கம் வரல, எனக்கு வந்து இந்த நடிகர் சங்கம் மூலமா அந்த கட்டணம் கட்டணும். அந்த கட்டணம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் தெரியும், விஷாலும் நாஜரும் பொன்மனும் சாரும் கார்த்தியும் பதவியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பார்த்து ஒரு பொசிஷன் போயிட்டு இருக்கும், அந்த கட்டணத்துல வர வருமானத்துல எல்லாருக்கும் நல்லது நடக்கும், அவ்வளவுதான். எனக்கு வந்து இதை விட்டுட்டு இதை வச்சுட்டு நான் வந்து யாரோடய சண்டை போட்டு அதுல வந்து பப்ளிசிட்டி, நான் அந்த வர்க்கம் சார்ந்தம் இல்லை. நான் எனக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன், எவ்வளவு சர்ச்சைகள் என்ன வந்து எங்க வீட்டுல இருக்கிறவங்க கொடுத்துட்டாங்க சில நண்பர்கள், எனக்கு அதுக்கு அவ்வளவு இல்லை. ஐ டோன்ட் கேர், ஏன்னா நான் பண்றது வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்காது. சோ ஐ வில் நாட் ரியாக்ட் டு எனிதிங். எனக்கு வந்து எல்லாரும் சரி சமம், எல்லாரும் இந்த நடிகர் சங்கம் போட்டவங்க எல்லாரும் சேர்ந்துருந்தா நல்லா நல்லா இருக்கும், நல்ல நல்ல நல்லபடியா நடக்கும். அதுதான் இன்னும் அஜித் சார் வந்து இந்த நிர்வாகத்தில் இப்ப இருக்கிற இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் கலந்துக்கல அப்படிங்கிறது இல்லை. கடந்த 5 வருடங்கள் 7 வருடங்களா வந்து அஜித் சார் வந்து நான் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள் கலந்துக்க மாட்டேன், விளம்பரங்களில் நடிக்க மாட்டேன், தனிப்பட்ட எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் கலந்துக்க மாட்டேன்னு அவர் ஒரு கொள்கையாக வச்சிருக்காங்க. அதனால இந்த நிர்வாகத்துக்கும் அதற்கும் எதோ பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க தேவையில்லை. நன்றி. ரெண்டாவது, ஒவ்வொரு தமிழ் நபர்களுக்கும் சில சுதந்திரங்கள் இருக்கு, சில முடிவெடுக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கு. நிர்வாகத்தில் இருக்கிற எங்களுக்கு என்னன்னா எல்லாருமே அரவணைப்பு. இப்ப அஜித் சார் நாங்க வந்து பரம்பரை கண்டிச்சிருக்கோம், அப்ப அவர் அவருக்கான சூழ்நிலையை தெளிவுபடுத்தியிருக்காரு. விவேக் சார் வீட்டில் வந்து ஒரு பண்டு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்வுல நாங்க இருக்கும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நாங்க எல்லாரும் அஜித் சாரோட பேசிட்டு தான் இருந்தோம். அப்ப பல விஷயங்கள் அவருடைய உங்களுக்கு பேசினதான். அதனால எந்த மனஸ்தாபமோ அல்லது நாங்கள் ஒரு எதிரி மாதிரி தீர்மானிச்சு அவர் எந்த முடியும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இதை திட்டமிட்டு ஊடகத்திலும் வேறு மாதிரி பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. அது சார் எந்த இடத்துல எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லலை. முக்கியமான விஷயம், நீங்க எல்லாரும் நண்பர்கள், சொல்லமா படத்துலேருந்து ஒரு நடிகனா நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஐ வுட் லைக் டு பிரிங் திஸ் இஷ்யூ. ஜேர்னலிசம் இஸ் கோயிங் இன் டு எ டிஃபரண்ட் டேஞ்சென்ட். பிளீஸ் கைது சார், நீங்களா அதை பார்க்கணும். சொல்லாத ஒரு இன்டர்வியூ, கொடுக்காத ஒரு இன்டர்வியூ வந்து தமிழ்துறை.com அப்படின்ட்டு போடுறாங்க. அவரை கண்டுபிடிக்கிறது இன்னும் கிட்டத்தட்ட நான் ஜான்சன் சார்க்கும் சொல்லியிருக்கேன், கமிஷனர் போலீஸ்லையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். பிளீஸ் நீங்க தான் வந்து பிளீஸ் கூட்ட பிரின்சிபல். ஏன்னா ஒருத்தர் வந்து இந்த நிகழ்ச்சி சரியா நடக்காததுக்கு தமிழ்நாடு மக்கள் தான் காரணம்,
விஷால் விளக்கம், விஷால் பேட்டி அப்படின்னு போட்டு போடுறாரு. எனக்கே ஆச்சரியம். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ரீட்வீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது பார்த்து வந்து போயிட்டு ஒரு பக்கம் என்னங்க அது. ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில் நடிகனை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சந்திக்கிறேன். ஏதோ கேள்வி கேட்கணும்னா நான் டைரக்டா நான் பதில் சொல்லுவேன், விளக்கம் சொல்லுவேன், இன்டர்வியூ கொடுப்பேன். பட் வாட் இஸ் திஸ்? ப்ளீஸ் ப்ளீஸ் நான் ரிக்வஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் புட் அன் எண்ட் டு திஸ். இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேக், அதாவது யாருமே தெரியாத ஒரு நபரை வந்து ஒரு ஒரு ஆர்டிகல் போட்டதெல்லாம் நீங்க தான் எல்லாரும் டிபார்ட்மெண்ட், பிகாஸ் இட்ஸ் கிரியேட்டிங் ரிப்பல்ஸ். தேவையில்லாம வந்து ஒரு ஒரு சர்ச்சையை உண்டாக்குது. I have to address this. Thank you. யாரோ சும்மா எங்கேயோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, அதையும் நீங்க நியூஸா கேரி பண்றீங்க, அது ஒண்ணுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. யாரோ வாட்ஸ்அப்ல போற செய்தி எல்லாம் பத்திரிகை செய்தியா ஆகிட்டு இருக்கு. நீங்க உட்கார்ந்து டேபிள் எழுதுறது இல்லாம இன்னைக்கு வந்து ரீட்வீட் பண்ற மாதிரியும் ஷேர் பண்ற மாதிரியும் பத்திரிகை செய்தி ஆகிட்டு இருக்குங்கிறதா எங்களுக்கு வருத்தமா இருக்கு. இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மொத்தமாக இருந்தால் ஒரு முழுமையாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கட்டிடம் வந்து எடுப்போம். இப்பொழுது அதை நாலு கட்டமாக நாங்கள் பிரிச்சிருக்கோம். எட்டு 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 முதல் எட்டு மட்டும் இப்ப வைத்துக் கொண்டு வந்திருக்கோம். அடுத்த எட்டு எப்படி, அதுக்கு அடுத்த எட்டு எப்படி என்பது வேலைகளுக்கும் பணத்தினுடைய வரவுக்கும் இடைவெளி இல்லாமல், அதாவது முதல்ல வேலை ஆரம்பிச்சது கடைசியில் ஒரு எட்டு கோடி ரூபாய்கள் நாங்கள் வந்து அப்படி உடனே செயல்படுத்துற விஷயம் அல்ல. இது பெரிய விஷயம். ஒரு தனிநபராக விசால் சார் வந்து ஒரு படத்துக்கு முடிவு எடுக்கிறாங்க, விசால் முடிவு எடுக்கலாம். காற்று ஒரு படத்துக்கு முடிவு எடுக்கலாம், தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்கலாம், கடன் வாங்கி போட்டுடலாம். ஆனா இது ஒரு பெரிய விஷயம். அப்போ தனிப்பட்ட முறையில் நாங்கள் முடிவெடுத்து அதை செயல்படுத்தவே முடியாது. இது பொதுக்குழு செயற்குழு மற்ற கட்டிடக்குழு அனைவருடன் விவாதித்து சட்டத்தின் முடிவெடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதனால் இந்த எட்டு ரூபாய் எவ்வளவு காலம் செலவாகும், அந்த செயல்களுக்கும் எங்களை நாங்கள் அடுத்த எட்டு செலவுக்கு என்ன முடிவு முயற்சி பண்றோம், இதெல்லாம் தீவிரமாக விவாதித்துக்கிட்டு இருக்கோம். அது அடுத்தடுத்த அடுத்த கட்டங்களில் திட்டமிடப்படும். சிம்புவோட ஒப்பீனியன் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், பட் நாங்க எந்த வகையிலையும் தப்பு பண்ணல. மனசாட்சி தொட்டு நாங்க சொல்றோம், நாங்க எந்த தப்பும் பண்ணல. நடிகர் சங்கம் பொறுத்தவரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடத்துறது வந்து முறையா என்ன செய்யணுமோ அது வந்து செயல்பட்டோம், அது செஞ்சுட்டோம். நாங்க தப்பு பண்ணல. ஸ்டில் அஜயம் செய்ய நாகேஸ்வர் சொல்ற மாதிரி, கார்த்தி சொல்ற மாதிரி எல்லாரும் தவிர்க்கலாம். அவ்வளவுதான். ஐ லவ் ஹிம் ஆஸ் ஆக்டர், ஐ லவ் ஹிம் ஆஸ் அ பிரதர். பட் அவரோட ஒப்பீனியன் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், பட் எனக்கு ஜெனரல் செக்ரட்டரியா எங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் சார். ஒரு சிந்து சார் விஷயத்தில் இன்னொரு சின்ன தெளிவு. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம எல்லாரும் இருந்தோம். அந்த இஷ்யூ அப்பதான் வந்து வைரலா போய்கிட்டு இருந்தது. அப்ப நடிகர் சங்கம் இதுக்கு என்ன செய்ய போகிறது, என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க எல்லாரும் வச்சீங்க. சகோதரர் சிந்து அவர்கள் எங்கள் நடிகர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்து இது இந்த பிரச்சனையை நீங்க தீர்க்குவீங்க அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் ஒரு சங்கம் தலைவிட முடியும். தனிநபராக இப்ப நானும் விசாலே தனிநபராக நடிகராக என்று ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் ஒரு சங்கம் தலைவர்கள் என்பது ஒரு பொறுப்பில் வந்த பிறகு நாங்கள் பொறுப்புக்கு ஹானர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா ஒரு 3500 உறுப்பினர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடமா இருக்கிறதுனால மீடியாவும் இப்ப தனிநபராக நாங்கள்லாம் வந்து ஒரு மீடியாவில் ஒரு பிரச்சனை கொடுத்து சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட பாதிப்பு தான். ஆனால் இன்னைக்கு நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஒரு அண்ணன் ஒரு சங்கத்தினுடைய ஒரு அமைப்பினுடைய பாதிப்பு. அதனால அன்னைக்கு நாங்கள் என்ன சொன்னோம்னா ஒரு கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தில் இது எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு வருத்தம் என்பதை ஒரு விதத்தில் பதிவு பண்ணிட்டோம். நாங்க ஒரு சங்கம் அந்த பின்னால் இருந்து அவர் இந்த உறுப்பினர் வருத்தம் தெரிவிச்சுட்டார், முடிஞ்சிருச்சு, அது அவர் சட்டப்படி பார்த்துக்கிறார். நீங்க இந்த அமைப்பு போராட்டத்தையெல்லாம் நீங்க விட்டுங்க, நாங்கள் கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு உரிமம் இருக்கும். அதனால் அதை மட்டும் எங்களுக்கு குடும்பம்தான் நாங்கள் கேட்டோம், நற்றீதியா கேட்டோம். அது சிந்தையர்களும் ஒத்துக்கொண்டார். ஆனால் ஒரு கேள்விக்கு பிறகு ஒரு பத்தில் அவர்களுடைய சட்ட ஆலோசகர்கள் கூட செஞ்சிருக்கலாம் வேண்டாம் என்று. அதுக்கு பிறகு அவர்கள் அதிலிருந்தும் செயல்படுத்தல் பிறகு அந்த பிரச்சனை அப்படியே கைகட்டாய் போயிருச்சு. ஆனால் 3 மாதத்துக்கு பிறகு இந்த சம்பவம் டிசம்பரில் நடந்தது, 3 மாதத்துக்கு பிறகு அது சார்ந்த விஷயம் பிளஸ் கிரிக்கெட்ல வந்து நடிகர்களை கோமாளிகளாக பயன்படுத்திவிட்டார், காமெடிகளாக பயன்படுத்திவிட்டார் என்று சொல்லி ஒரு வருத்தம் தெரிவித்து இதை சொல்லும் போது எங்களுக்கு சங்கடமா இருக்கும். நாங்க இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த பொறுப்புக்கு வந்ததிலிருந்து
தேடி பிடித்து மூத்த கலைஞர்கள் அத்தனை பேரையும் நாடக கலைஞர்கள் இருந்து திரைக்கலைஞர்கள் வரை வயதானவர்களை தேடி இன்னைக்கு 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் பென்ஷன் அப்படிங்கறத நாங்கள் முதல்ல இருக்கிறோம். எதுக்குன்னா அந்த உறுப்பினர் அடையாள அட்டை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன் இரண்டுமே அவங்க தேடி வீடு கட்டப்படுறதில்லை. ஆனால் அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ஒரு குடும்பத்தினுங்கிற பேரை நாங்கள் அதுக்கிட்ட வச்சோம். அப்படி இருக்கும்போது நடிகர்களும் கோமாரிகளாகவும் காமெடிகளாகவும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு சங்கடம் வரும். நாங்கள் அப்படி ஒரு இடத்துல இல்லை. ஒருவேளை அவர் எந்த நோக்கத்தில் சொல்லியிருந்தாலும் சரி, சிந்து அவர்கள் எங்களுடைய சகோதரர் சிந்து அவர்கள் இந்த சங்கத்தில் இணைந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பயணிப்போம் அப்படிங்கிறது மட்டுமே இந்த நோக்கம். இதை பிரச்சனையாக்குவது இதை வந்து அரசியலாக்குவது எங்களுடைய நோக்கம் அல்ல. தனிப்பட்ட முறையில் அவர் எங்களுக்கு அந்த மாதிரி பதிவு முறையில் அவர் எங்களுக்கு அந்த மாதிரி தகவலையும் சொல்லல. இன்னொன்னு எங்களுக்கு தேவை பணம். அந்த பணம் ஒரு உறுப்பினர்களுடைய பங்களிப்போடு அந்த பணம் இருந்தால் எங்களுக்கு மிக மிக சந்தோஷம். இன்னைக்கு 28 கோடி ரூபாய் நாங்கள் இன்னைக்கு முன்னாடி போடுறோம். 8 கோடி ரூபாய் இவ்வளவு பேர் சேர்ந்து எங்களுக்கு ஒரு திட்டமிட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு 60 நாட்களே கலெக்ட் பண்ணப்பட்ட விஷயம். நாங்கள் பொறுப்புக்கு வந்து 180 நாட்கள் சொன்னோம். அது இதுக்கான திட்டம் 60 நாளும் திட்டமிடப்பட்டது. அந்த 60 நாளும் திட்டமிடப்படும் போது இந்த ஸ்டேடியம் எண்ணிக்கையில் கொடுக்கப்படாமே இருந்தது. விளையாட்டு ஸ்டேடியம் என்பது கொடுக்கப்படல. ஏற்கனவே ஒரு நடன நிகழ்ச்சிகள் மூலமாக பணம் திரட்டப்பட்டிருக்கு. எங்களுடைய சபை நெறிமுறைகளை ஒரு கொச்சையான பாடலுக்கு ஒரு ஆடு குறைந்து நான் அவர்களை பெற்று நாங்கள் பணம் சம்பாதிக்கணும் வேண்டாம். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷால் ரமணன் போன்றவர்கள் சிசிஎல்ல இருந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம் இருந்தது. அவங்களுக்கு ஒரு விளையாட்டு அனுபவம் இருந்தது. சிசிஎல்ல விளையாண்ட அனுபவத்தில் ரமணன் என்ன பண்ண அப்படின்னா வியாபாரம் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு உடனே சேனல்ஸ் மூவ் பண்ணணும். ஒரு 3 விதமான சேனல்ஸ் நாங்கள் மூவ் பண்ணும் போது அதிகபட்சமான சேனல்ஸ்ல எங்களுக்கு ஒரு ஃபண்ட் கிடைக்குது. அங்க நாங்கள் மூவ் பண்ணுவோம். இப்படி இவ்வளவு போராட்டத்துக்குள்ளே நாங்கள் இந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் தனிப்பட்ட முறையில் எல்லாரும் இந்த பணி இந்த கட்டிடத்துக்கு இன்னும் பணம் கொடுக்க வேண்டிய ஸ்டேட் நிறைய இருக்கு. எல்லாருக்கும் கேட்போம், கண்டிப்பா கேட்போம். ரவி சார், கமல் சார் எல்லாரும் வந்து உணர்ந்த ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஒரு விஷயம். அந்த அட்மாஸ்பியரை வந்து எல்லாரும் ரசிச்சு என்ஜாய் பண்ணாங்க. ரஜினி சார் இல்ல, கமல் சார் இல்ல, எல்லாரும் அதாவது இன்க்ளூடிங் சிவராஜ் குமார் சிவண்ணா வந்தாரு, மம்முட்டி சாரு, விக்ரம் சாரோட பேக்கு. எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா ஒரு நடிகரோட முகத்தில் அந்த சிரிப்பு அன்னைக்கு வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டார். அவரோட பிறந்தநாள் வந்து அப்படி கோலாகலமா கிராண்டா நடத்தினது அவரே இருக்கிறார். இட் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் பேக்கு. அதுதான் எங்களோட பெருமை. ரஜினி சார் கொடுக்குற அந்த ஊக்கம், கமல் சார் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கிற ஊக்கம் எல்லாமே தான் நாங்கள் வந்து இல்ல நாங்க தனி நம்ம மட்டும் இல்ல எல்லாரும் சேர்ந்துதான் அதே உணர்வுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருக்கோம். வி ஆர் கெட்டிங் த பெஸ்ட் சப்போர்ட் பிகாஸ் வி ஆர் டூயிங் அவர் பெஸ்ட். எங்களுடைய துணைத் தலைவர் கருணாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு திருவாரங்கில வந்து ஒரு தொகுதியில் இருக்கிறார். சரிங்களா? ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லா கட்சிகளையும் சார்ந்த மிக முக்கியமான நடிகர்கள் இந்த நீங்க ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க, அந்த கட்சி சார்ந்த ஒரு முக்கிய பிரமுகரா ஒரு நடிகர் இருக்கத்தான் செய்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்க வந்து, ஆனால் எங்களுக்கு அரசு என்பது மிக மிக முக்கியம். நாங்கள் ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் நிறைவேற்றும் பொழுது அரசனுடைய அரவணைப்பு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆக நான் கட்சிகளுக்கு சார்பாக நாங்கள் ஒரு நிலை எடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் எங்கள் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் சொல்லிக்கிறோம், இம்முறை எங்கள் 3500 உறுப்பினர்களும் கட்டாயமாக ஓட்டு போட வேண்டும் என்கின்ற ஒரு கடமை இடத்தை நாங்கள் பிரபலப்படுத்த முடியும். தவிர இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம். இதுக்கு முன்னாடி பொறுப்பில் இருந்தவர்கள் ஏதாவது ஒரு கட்சியினுடைய ஒரு சார்ந்து இருந்தவர்களும் பொறுப்பில் இருந்திருக்காங்க. 1952 வரலாற்றில் அப்படித்தான் இருக்கு. இந்த முறை நாங்கள் தேர்தல் ஆணையத்துடன்
கூட்டணி வச்சிருக்கோம். நூற்றுக்கு நூறு இளைஞர்கள் படித்த 80% விழுக்காடு படித்த இளைஞர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்காங்க. அந்த 80% விழுக்காடு என்ற தன்னுடைய இளைஞர்களும் குறைந்தபட்ச ஓட்டு போடுவது என்பது தன்னுடைய கடமையாக நினைத்து ஓட்டு போட வைக்க வேண்டும். ஏன்னா எந்த அணி இந்த தொழில்நுட்ப நிறுவன சங்கத்துக்கு நாங்கள் வந்து எந்த குறை கொடுக்கும் போது எங்களுக்கு பலவீனம் என்று தெரிந்தும் கூட நாங்கள் நேரில் கூட்டி வந்து ஓட்டு போட வைப்போம். நீங்க அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கேட்டு நேரில் வந்து ஓட்டு போடுங்க, நேரில் வந்து ஓட்டு போடுவது ஒரு 3500 பேருக்கும் நாங்கள் அதுதான் குறை கொடுத்துருக்கோம். அப்படி ஒருவேளை மீடியா கவனிக்கப்படும் என்றால், நாங்கள் சொல்லுகிற வார்த்தை மக்களுக்கு சென்றடும் என்றால், 100 விழுக்காடு என்பது இந்த முறை ஏற்றம் பதிவாக வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஆசை. அது நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிற உரிமை மக்களை சார்ந்தது. சுயமா நீங்க என்ன முடிவு எடுத்துக்கணும், ஆனா இப்ப ஓட்டு போடுங்க. அப்ப இந்த 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 கிரிக்கெட் போட்டி நடக்கும்போது எல்லா மாநிலத்திலும் நடிகர்கள் வந்தாங்க. அவர்களுக்கு மிக பிடித்த ஒரு ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு பண்ணது வந்து அன்னைக்கு மம்முட்டி சார் கேரளால இருந்து, வெங்கடேஷ் சார் ஆந்திரால இருந்து, சுதீப் வந்து கர்நாடகால, எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அந்த முரசு வாழ்த்தாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொன்ன இனானு சொன்ன வார்த்தை, ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் எ மீனிங் ஃபார் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன். இதை வந்து நாங்கள் இந்த பேரை நாங்கள் வந்து எந்த காலகட்டத்திலையும் மரசியலாக்க விரும்பல. ரஜினிகாந்த் சாரோட நான் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். தபாலி படம் அப்போது கூட ஒரு நாள் முழுக்க வருந்தேன். அவரும் இந்த பிரச்சனையை பற்றி பேச நாங்கள் என்ன செயல்பாடுகள் நடக்குதுன்னு அவர் ரொம்ப ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய வயலில் சொன்னாரு, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ஆர் டூயிங் வெல், ஆல் தி பெஸ்ட் தான் சொன்னார். இப்போ பொதுவாக சில தவறுகள் நடந்தது அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஒத்துக்கிறோம். எப்படி ஒத்துக்கிறோம்னா, இந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது நாங்கள் திட்டமிட்டதை நான் சொன்ன குறுங்கால திட்டமிடல், குறுங்காலத்திலேயே வெளி மாநிலங்களில் இருக்கிற கலைஞர்களை அழைத்து விட்டு வரணும், அதுக்கு திட்டமிடணும். இந்த கிரவுண்ட் வந்து உங்களுக்கு 3 நாளுக்கு முன்னாடி தான் அது வந்து உறுதியானது. அதுவரையிலும் அந்த கிரவுண்ட் உங்களுக்கு உறுதியாக இருந்தால் பல அமைப்புகள் இந்த கிரிக்கெட்டை நடத்தவே விடக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படின்னு அது வேற ஒரு டைரக்டரா சில விஷயங்கள் செய்தியில் ஏறிவிட்டு இருக்கு. அப்போ பர்மிஷன்ஸ் வாங்கி தேர்தல் காலகட்டமாக இருப்பதால் தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையத்தினுடைய இருந்து அரசு அதிகாரம், இதுக்கெல்லாம் மாற்றி மாற்றி காவல்துறை, இந்த பாதுகாப்பை கருதி காவல்துறை, இந்த மூன்றுக்கும் இடையில தேர்தல் மிக சிக்கலான முறையில் இந்த பர்மிஷன் வாங்கப்பட்டது அந்த காலகட்டம். நாங்கள் எங்களுக்கு வேலை செய்வதற்கு நேரப்படுத்தல இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்க முடியும். ஆனால் அந்த நேரம் கருதி கடைசி 3 நாட்களில் மட்டுமே தான் எங்களுக்கு வந்து டிக்கெட்லேருந்து நாங்கள் எல்லாமே சிறப்பாக செயல்பட்டோம். மற்ற நேரில் சில பேர் எந்த உறுப்பினர்களோட கிரிக்கெட்டில் வேலை பார்த்தாங்க, எந்த உறுப்பினர்களோட நிகழ்ச்சியில் வேலை பார்த்தாங்க. இந்த நிகழ்ச்சி 4 விதமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. 18 மணி நேரம் சன்டிவிக்கு கொடுக்கணுங்கிறது எங்களுடைய அக்ரிமெண்ட். நிகழ்ச்சி தயாரித்து சன்டிவிக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான் எங்களுடைய அஜெண்டா. அந்த 18 மணி நேரத்தில் வாரத்துக்கு 2 மணி நேரம், 2 மணி நேரமாக 3 வாரமும், 12 மணி நேரம் அந்த ஆடிட்டோரியத்தில் ஸ்டேடியத்தில். இப்ப முதல் மூன்று நிகழ்வு பார்த்தீங்கன்னா இண்டோர் ஸ்டேடியத்தில் நாங்கள் உறுப்பினர்கள் எத்தனை பேர் மேற்கொண்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டேடியத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு 1 வருஷம் வேலை பார்க்க வேண்டியது. அப்ப உறுப்பினர்களை நேரடியாக சந்தித்து அழைப்புகள் கொடுக்க முடியாத சூழ்நிலை எங்களுக்கு இருந்தது. அதனால் மக்கள் தொடர்பாளர்களை வைத்து இந்த அழைப்புகள் அனைவருக்கும் அனுப்பப்பட்டது, எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அதனால இந்த மாதிரியான செய்திகள் மூலம் மேலும் 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 இந்த நிகழ்ச்சிகளே அல்லது இந்த இதை வந்து நாங்கள் கட்டுப்படுத்திக்கிறது எங்களுக்குள்ள ஒற்றுமையை வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிக்க விரும்பலாம். எங்களுக்கு அவர்கள் என்ன விமர்சனம் பண்ணி இருந்தாலும் சங்கத்தினுடைய பொறுப்பு இருப்பது என்கின்ற முறையில் அவர்கள் அனைவரையும் அரவணைத்து எங்களுடைய நிலையை விலக்கி மீண்டும் அவர்களை எங்கள் பக்கம் கொண்டு வருவது மட்டும்தான் எங்களுடைய வேலை, அதுதான் எங்களுடைய நோக்கமும் கூட. ரொம்ப தயாரிச்சுங்க எல்லா நண்பர்கள், எவ்வளோத்தான் இருக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பட் ரொம்ப டயர்டாச்சு. எல்லாரையும் வரவழைச்சு எல்லாரையும் வந்து நீங்கள் வரணும். எங்களுக்கு என்ன ஒரு ரொம்ப சந்தோஷம்னா, இன்னொரு வேலை கூட நாங்கள் பார்ப்போம் இந்த நிகழ்ச்சிக்காக. ஜான்சன் சார், ரியாஸ் சார், எல்லா பாபு சார், ஒரு வேலை கூட பார்த்தோம். பவுன்சர் வேலை நான் முதல் தடவை கார்த்தியை வந்து பவுன்சராக நான் பார்த்தேன்.
அவங்க பிடிக்கிறாங்க லேடி கான்ஸ்டபிள் அவங்க காட்டி எப்படி என்ன பண்றது வாக்குறுதி கொடுத்துட்டேன் பில்டிங் கட்டணும்ட்டு வேற வழி இல்லை. எல்லா பசங்களும் இறங்கி யோசிச்சேன். ஏன்னா எனக்கு வந்து நான் சொல்றேன் தீராளி வெள்ளத்துல நான் சொன்னேன் இனிமே வந்து மூணு கதாநாயகிகளோட நான் நடிக்கவே மாட்டேன். ஏன்னா பாதி மூடி கொட்டிடும். அந்த மாதிரிதான் இந்த நிகழ்ச்சியில் ஆர்டிஸ்ட் வச்சு என்ன அடுத்த நிகழ்ச்சின்னு கேட்டீங்கன்னா நான் உறுதியாக நான் சொல்லிடுவேன். அதாவது இந்த கிரிக்கெட் நடத்துறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டோம். ஆனா இந்த கிரவுண்ட்ல அது அந்த ஸ்டேடியத்தை நிரப்பி எங்களுடைய பலத்தை காட்டி ஒரு விஷயம் செய்யப்பட வேண்டும் என்று எங்களுக்கு திட்டமிட்டிருந்தால் அதை 100% நாங்கள் சாதிச்சு காட்டியிருப்போம். எங்களுடைய நோக்கம் அது அல்ல. சன் டிவிக்கு 18 மணி நேரம் விட்டு அதை 2 மணி நேரங்களாக 12 மணி நேரங்களில் படைப்பு நிகழ்ச்சியாக தயாரித்து கொடுக்க வேண்டியது அவர்களும் வேலை பண்ண வேண்டியது அவர்களுக்கும் எங்களுக்குமான ஒப்பந்தம். இதுல நாங்கள் திட்டத்தை அடிச்சது இருக்குன்னா எங்களுடைய ரசிகர்களாக கலைஞர்களுடைய ரசிகர்களாக இருப்பவர்கள் பிளஸ் எங்களுடைய உறுப்பினர்கள் மூன்றாவது அந்த திட்டத்தை வாங்கக்கூடியவர்கள் யார் என்றால் நடிகர்கள் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கு அவங்களே வாங்கி கொடுக்கணும். 2 லட்சம் 3 லட்சத்துக்கு அவங்க வாங்கி கொடுக்கணும். அது ஒரு நன்கொடையாக நடிகர்களிடம் வசூலிப்பதற்காக பட்டுத்தான் அது அடிக்கப்பட்டது. இரண்டாவது இணையதளத்தில் ஆன்லைன்ல வந்து நாங்கள் இருக்கு விற்பனைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடி அந்த விற்பனையை சாப்பிடணும். ஒரு பொது நிகழ்ச்சி ஒரு பொதுவான மக்களுக்காக ஓட்டம் பண்ணிவிடணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம். அந்த மரபுக்காக அது பண்ணப்பட்டது. நாங்கள் கிரௌண்ட்ல வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணியெல்லாம் வந்து நின்று அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தால் விலை 50 ரூபாய் அப்படிங்கிற முறையில் உடனே நாங்கள் பதிவுக்கு செஞ்சிருக்க முடியும். ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு இருந்த விஷயம் என்னன்னா நிகழ்ச்சி என்பது பாதுகாக்கப்பட்டது. உங்கள் உறுப்பினரையும் உங்கள் நாளைக்கு கட்டப்பட்டவர்களை மட்டும்தான் அங்கு நீங்கள் அரங்கத்தில் வைத்திருக்க வேண்டும். இது சேடியத்திலும் எங்களுக்கு இருந்த கட்டளை. பாதுகாப்பு கருதி மிகப்பெரிய காலகட்டங்கள் இது விளையாட்டுக்கு கொடுக்கப்படவே இல்லை. பிரச்சனையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய உத்தரவாதங்கள் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதியை கிடைக்கும். அதனால அந்த கூட்டம் இல்லை அப்படின்னா இது மறுக்கிறது என்ன இருக்கு? நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க மறுக்கிறது என்ன இருக்கு இல்ல. ஆனா நாங்கள் என்ன நோக்கத்துக்கு செயல்படுத்தமோ நாங்கள் என்ன திட்டமிட்டமோ அவ்வளவுதான்.